நண்பர்களே வணக்கம் ரிசபராசியின் குணங்கள் காரகங்கள் தன்மைகள் நிறம் இதெல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ரிஷபராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறத்தன்மை வாய்ந்தது ஒரு இடத்துல வந்து நிலையாக நிற்கக்கூடிய சிறத்தன்மை வாய்ந்தது அது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து கழுத்து பகுதியை குறிப்பிடக்கூடியது அதுக்கப்புறம் பூமி தன்மையுடையது பாசமுடையது ரிசபராசிங்கிறது பூமியோட தன்மையோடது பாசமுடியுது பூமியோடது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன பூமிக்கு வந்து பொறுமை ஜாஸ்தி அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசி ரொம்ப பாசமுடையதாக வந்து இருக்கும் அடிபனியும் தன்மை வந்து ஜாஸ்தி சில நிறைய ரிசபராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பொறுமையாக ரொம்ப பவியமாக ரொம்ப இதாக போவாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காலை காலைங்கிறதுனால வந்து அது ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு வேலையும் செய்யும் அதனால் வந்து அதுக்கு வந்து சோம்பேறு நம்ம சொல்லிட முடியாது காலையாக இருக்கிறதுனால ரொம்ப மெதுவாக நகரும் சில நேரத்தில் ஓய்வெடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா உடல் அழைப்புனால வந்து பார்த்திங்கன்னா காலை மாடி எப்படி ஓய்வு எடுக்கிறதுக்கு அடிக்கடி உட்காந்துக்குமோ அந்த மாதிரி வந்து ரிசபராசிக்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் அமர்ந்து ஓய்வு எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க அதனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு சோம்பேறின்னு சொல்லி பார்க்க வேண்டாம் அவங்க எதுலையுமே ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் வேகமும் இதெல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் வந்து நிலையாக இருக்கிறது ஒரு சண்மையில் வந்து நிலையாக இருப்பாங்க அதில் இருந்து பின்வாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால அவ்வளோ சீக்கிரம் முடியாது சீக்கிரமாக பின்வாங்கி வந்தாலும் முடியாது சாந்தமானது மிருக குணம் கொண்டதாக இருக்கும் ஆனால் கோவம் வந்து என்னென்னா மாடு எப்படி சிலுத்துக்கிட்டு வரும் பார்த்தீங்கன்னா காலை அப்படி தேய்ச்சிட்டு காலை மாடு எப்படி வரும் அந்த மாதிரி வரும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீண்டது ரொம்ப நீளமாக இருக்கும் இதுவும் நாலு கால் ராசியோடைய ஒரு ராசி ஏன்னா நாலு கால் மிருகமாக போட்டுருங்கன்னா நாலு கால் ராசி இருக்கிறது இதுக்கு வந்து பாதி பயன்தரும்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ தான் போகிறான்னு நினச்சாலும் பாதி பயன் தான் தர மாதிரியே இருக்கும் அதை ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ராசிக்காரங்க வந்து நம்ம ஸ்லோவாக போகிறோம் நாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம் அதே மாதிரி வந்து திடீர்னு மூர்க்கத்தனமா மாறிடுறோம் மிருக குணத்தோட கொண்ட சில நேரத்தில் நினைக்க ஆரமிச்சிடுறோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து உங்களை புரிஞ்சிக்கிட்டால் போதும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக்க வேண்டியதில்லை அதில் எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்தா பெரிய பயன் கிடைக்கும் அதுபோக இது வந்தீங்கன்னா பெண் ராசியாக வருது சக்கரத்தில் இது வந்து ரெண்டாவது இடமாக வந்து பெண் ராசியாக வருது இது வந்து காலை மாடு உருவம் கொண்டதாக இருந்ததோடு சேர்ந்து மெயின் வீதி வீதியுடைய மெயினாக இடத்துல முக்கியமான இடத்துல வந்து இருக்கும் ஏன்னா கோயில் மாட்லாம் பாத்தீங்கன்னா அது உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து முக்கியமான அந்த கோயில் வீதிக்குள்ளேயே சுற்றிகிட்டே இருக்கும் அது எங்கேயோ ஒரு மூலையில் போயெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் படுக்காது மெயின் ரோட்டில் பக் பஜார்க்குள்ளே மார்க்கெட்டுக்குள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே அப்படியே சுற்றும் ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரி வந்து மெயின் வீதியிலேயே தன்னுடைய காமிக்க காமிக்கக்கூடியவங்க மத்தியான வேலை நண்பகல் வந்து பார்த்திங்கன்னா நண்பகல் வந்து மேசராசியோட ரிஷப ரிசபராசியோடைய ஒரு பகுதியாக வந்து வரும் அதுக்கப்புறம் காமூண்டு வீடு தெருவின் மத்திய பகுதியில் வந்து இருக்கும் சரிங்களா காமூண்டு வீடு வந்து ராசிக்கு எப்படி வந்து அதே மாதிரி ராசிக்கு வரும் தெருவின் மத்திய பகுதியில் வந்து இந்த ராசி வந்து ஒரு முக்கியமான வங்கியாக கூடியதா இருக்கும் வங்கிகள் ரகசிய அறைகள் கஜான அறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நல்ல இவங்களுக்கு ஒரு இதாக கிடைக்கும் சரி வங்கிகளில் வேலை கிடைக்கிறது ரகசிய அறைகள் அதாவது ரகசியமாக வந்து பெட்டகம்லாம் பாதுகாக்கிறது பார்த்தீங்களா அந்த மாதிரி அறைகள்லாம் அவங்க உருவாக்குறது அதுக்கப்புறம் கஜான அறைகள் பண அறைகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து இவங்க வந்து கஜான் அறையை உருவாக்கி வச்சு அந்த பணத்தை பாதுகாக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் அப்புறம் பெண்கள் தங்குமிடம் அதாவது ஹாஸ்டல் ஹாஸ்டலுக்குட்டுவாங்கள்ல அந்த மாதிரி பெண்கள் தங்குமிடம் அதெல்லாம் வந்து உருவாக்கலாம் இது வந்து ரெட்டராசியா இருக்கும் இது வந்து ரெட்ட ராசியாக இருக்கும் இதுவும் வந்து கிழக்கு திசையை குறிக்கும் மேசம் எப்படி கிழக்கு திசையை குறிக்குதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுவும் கிழக்கு திசையை வந்து குறிக்கும் விளையும் நிலம் வெண்மை நிறத்தை உடையதா இருக்கும் இது வந்து ரிஷப் ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமாக இடமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து விலைய விளைச்சல் விவசாய நிலம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த விவசாய நிலத்துக்கெல்லாம் சந்திரனா நீர் ஸோ சந்திரனே வந்து உச்சமாக கூடியது வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷப் ராசி அப்படி ரிஷப் ராசியாக இருக்கிறதுனால வந்து விளைய எல்லாம் வந்து உங்களுக்கு இவங்களுக்கு அதிகமாக வந்து பலத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் வெண்மை நிறத்துடையதாக இருக்கும் அழகு பொருட்கள்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த ரிஷப ராசி வந்து இருக்கும் சரிங்களா இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கிருத்தி வந்து அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதமும் அதுக்கப்புறம் வந்து ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதமு மிருகசிரியிடம் ஒன்று ரெண்டு பாதமும் வந்து இருக்கக்கூடிய ஒன்பது பாதங்களை கொண்ட ராசியாக வந்து ரிசபராசி இருக்குது இதில் ரோகிணி நட்சத்திர தான் வந்து சந்திரன் வந்து உச்சமாகிறார் சரிங்களா அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ராசி தான் ராசி ரிஷபராசினியர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் திங்கிங் பற்றி கண்டுக்காமல் பலமும் பலமும் பெற்று வாழணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பனாக ஆர்ஜய்கணேஷ்